நான் உங்கள் ராஜ்குமார் ஆலினார் அழகராஜ் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு ஒரு ஸ்டைல் பார்க்க போறோம். இது எங்க ஊர்ல பாரம்பரியமா செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் கிரேவி. இது ஒரு மனமும் சுவையும் நல்லாதியா இருக்கும். இது பொதுவாக சில ஹோட்டல்கள் போய் சாப்பிடும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழம்பு வரமாட்டேங்குது என்ன செஞ்சாலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டிருப்போம். நம்ம சுதாகரங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட கேட்டிருப்போம். சிலர் வீட்டில் சாப்பிடும்போது இந்த ருசி வரும், குழம்பு வைக்கும்போது இந்த மனம் வரும், எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த கவலை இனிமேல் வேண்டாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பாரம்பரியமான மீன் குழம்பு அதிகமான சுவையோடு வைக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களை காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க. முயற்சித்து டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உறவினர்கள்ட்ட சொல்லி நண்பர்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் பயனடைகிறதுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம். நன்றி. வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஊடான் அப்படிங்கிற மீன். இது என்னென்ன பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான பொருட்கள் 50 மில்லிகிராம் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் முக்கியம் அதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தனியாக கலந்தது, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது 3 ஸ்பூன் மொத்த அளவு வரும். இந்த 3 ஸ்பூன் தான் அந்த காரத்துக்கு காரம் குழம்புக்கு காரத்தை கொடுக்கக்கூடியது, சுவையை சேர்க்கக்கூடியது. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த வெந்தயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிள்ளை இது வந்து 1 கொத்து 2 கொத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம உருகுனோம்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்பேன். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பொருட்கள் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக கடாயை வச்சிட்டோம். அது காயறதுக்குள்ளே உங்களுக்கு இதுக்கு சேர்க்க வேண்டிய காய்கறி சொல்லிடுறேன். 1 கிராம் வரைக்கும் வரும். 1 உள்ளங்கை அளவுக்கு வெங்காயம் எடுத்துங்க. வெங்காயம் தான் குழம்புக்கு சுவை சேர்க்கறது. 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, 1 மாங்காய், 50 கிராம் புளி கரைசல், 50 கிராம் புளி, 1 உள்ளங்கை அளவு, 1 உருண்டை வரும். இந்த உருண்டை அளவுக்கு அதை போட்டு கரைச்சி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இந்த எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதில் வெந்தயத்தை போட்டுட்டு அது லைட்டாக பொரியட்டும். வெந்தயம் குழம்புக்கு மனம் மற்றும் மருத்துவ குணம் உள்ள பொருள். அது வெந்தயத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் பொரியுது. கருவேப்பிள்ளை 1 உள்ளங்கை அளவுக்கு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன். பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 80 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் வெங்காயம் தாளிக்கிற வாசனை வரும். இந்த வாசனை வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது ஒரு அருமையான ஸ்மெல் வருதுங்க. இந்த ஸ்மெல்லு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெங்காயம், இன்னொன்று சீரகமும் வெந்தயமும் சேர்த்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அதோட கருவேப்பிள்ளையும் சேர்ந்துருக்குது. ஒரு அருமையான மணம் வந்துட்டுருக்கு. வாசனை ஒரு அருமையான வாசனை வருது. சின்ன வெங்காயம் குழம்புக்கு சுவையும் மனத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒருவேளை இல்லை, சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் 2 மீடியம் வெங்காயம் சைஸ் சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் நல்லா வெந்துருச்சு, மேஷ் ஆகிடுச்சு நல்லா. இந்த லெவலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முதல்ல சேர்த்துக்கிறோம். அதில் ஒரு கலர் கலரும். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தனியாக கலந்தது. இதில் 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கலந்தது.
ஒன்று கலக்காதது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சுவை மற்றும் இதை கொடுக்க போகுது. ஸோ அதை போட்டு மறுபடியும் ஒரு கலர் கலர்றோம். அதை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு கல் உப்பு வச்சுருக்கிறேன், ஒன்றுலேருந்து ஒன்றரை டூ ஸ்பூன் அளவுக்கு தேவை. சுவைக்கேற்ப நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. 50 கிராம் அளவுக்கு புளி உள்ள புளி கரைசல் மேலே சேர்த்துக்கிறோம். 3 குழம்புக்கு சுவை சேர்க்கக்கூடிய புளி கரைசல் இப்போவே நல்ல வாசனை வருது. இன்னும் மீன்லாம் போடவே இல்லை, ஆனாலும் மனம் நல்லா வந்துட்டு இருக்குது. போடக்கூடிய காரணத்தினால ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறோம் இதில். இது ஒரு கொதிநிலை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிலமை வரும்போது நம்ம சிம்மில் வச்சு போடப்ப மிதமான சூட்டில் குறைவான சூட்டில் வச்சு இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஒரு கொதிநிலை வந்தோன்ன மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு உரைப்பு புளிப்பு இந்த சுவை கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். மறுபடியும் கொஞ்சம் கேப் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குது, மாங்காய் போட்டிருக்குறோம். மாங்காய் வேகிறதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ சுவை இருக்குது உப்பு உரைப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்தேன். தண்ணி சேர்த்துருக்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் ஒரு கலர் கலஞ்சி விட்றலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதுதான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது. எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறோம், உப்பு போட்டிருக்கிறோம். மாங்காய் வேகிறதுக்கு நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா ஒரு கொதி வரும். இந்த கொதி வந்தோடனே நம்ம மீன் போட்டுடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இப்போது மீன் சேர்த்துக்கலாம். அதில் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் சேர்த்தாச்சு. இந்த மீன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாரம்பரிய முறைப்படி நம்ம ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்குறோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. ஒரு அருமையான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குது. இதை ரெடி ஆகிறோன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு எம்மியாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோதாங்க மீன் குழம்பு. மீன் குழம்பு ட்ரெடிஷ்னலாக வைக்கிற பேட்டர்ன் இது தான். இந்த பேட்டரில் தான் நாங்கள் வச்சிட்ருக்குறோம். மனமும் சுவையும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை முயற்சித்து பாருங்கள். எடுத்துகிட்டு உங்களை சேவ் பண்ணும்போது காமிக்கணும். வணக்கம் நண்பர்களே, ஊடான் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு நாங்கள் வைக்கிற பேட்டர்ன். இது மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எம்மியாக வந்திருக்குது. அருமையான டேஸ்ட்டு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த போட்டிருக்கிற மாங்காய் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஃபிஷ்ஷு எந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க ட்ரெடிஷ்னல் ஃபிஷ்ஷு கிரேவி நாங்கள் செய்கிறது. இப்படி தான் செய்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்மெல் அடிக்கிறது, பெரிய லெவலில் ஸ்மெல்லாம் இருக்கிறது. நீட்டாக இருக்கும் கிரேவி. அதுமாதிரி சுவை அருமையாக இருக்கும் டேஸ்ட் பார்க்குறப்ப. மாங்காவோட புளிப்பு, மீனோட சுவை, மசாலா, உப்பு, உரைப்பு எல்லாமே ரொம்ப எம்மியாக வந்திருக்குது. இதை நீங்கள் வச்சு பார்த்து பயனடையணுங்கிறது என்னுடைய நோக்கம். யாம் பெற்ற இன்பம் பையகம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பிக்ரேவியை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். புதுசாக வைக்கிறவங்கள்லேருந்து பழசாக வச்சுக்கிட்டு இருந்தவங்க வரைக்கும் நீங்கள் இதை ட்ரைபடி பார்க்கலாம். ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். இதை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம். நான் ராஜ்குமார், ஆலினால் அழகராஜ் சேனல்லேருந்து.